திமுகவிடம் கடந்த தேர்தலை விட கூடுதல் தொகுதியை கேட்டதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. திமுக பொருளாளர் டி ஆர் பாலு தலைமையிலான தொகுதி பங்கீட்டுக் குழுவினர் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். காங்கிரஸ் கட்சியுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் இன்று அண்ணா அறிவாலயத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் திமுக குழு பேச்சுவார்த்தை நடத்தியது. திருப்பூர் எம்பி சுப்பராயன், முன்னாள் எம்எல்ஏ சின்னசாமி, அக்கட்சியின் மாநில துணை செயலாளர் வீரபாண்டியன் ஆகியோர் பேச்சுவார்த்தையில் பங்கேற்றனர். 2019 தேர்தலின் போது திமுக கூட்டணியில் திருப்பூர், நாகப்பட்டினம் தொகுதிகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்தன. பேச்சுவார்த்தைக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய சுப்பராயன், இணக்கமான முறையில் ஆலோசனை தொடங்கியுள்ளது என்றார். கடந்த முறை விட கூடுதலாக தான் கேட்டிருக்கிறோம். எவ்வளவு ராஜ்யசபா லோக்சபா பிரச்சனை இல்ல, லோக்சபா தேர்தல் தான் இப்பொழுது. இப்பொழுது சீட் பிரச்சனை பேசுவது என்பது லோக்சபா குறித்து தான், ராஜ்யசபா குறித்து அல்ல. எனவே இதில் எவ்வளவு பங்கீடு என்பதை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அதன் மீது வெரி பாசிட்டிவ் அப்ரோச் இருந்தது, நல்லதே நடக்கும். இப்பொழுது அவ்வளவுதான். கூட்டணி கட்சிகள் அதிமுகவிடம் சென்றுவிடுமோ என்ற பயத்தில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை முடிக்க திமுக அவசரம் காட்டுவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உரிய நேரத்தில் அதிமுக கூட்டணி குறித்து அறிவிப்பு வெளியாகும் என்றார். ஏன் திமுக முன்னாடி போகுதுன்னா, இப்போ இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அந்த கூட்டணி எது செய்யுதுன்னா, யாரும் அவங்க விட்டு போயிடக்கூடாது. இப்போ யாரும் அவங்க விட்டு போயிடக்கூடாது. அதுக்காக தான் என்ன பண்றாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, உட்காருங்க, உட்காரு, உட்காருங்க, நம்ம பேசி முடிச்சுக்கலாம், உங்களுக்கு இத்தனை சீட்டு இத்தனை இடம் சொல்லிட்டு முடிக்கிறாங்க. பயம், அதாவது எங்ககிட்ட வந்துடுவான்ட்டுன்னு. அதனால இவர் என்னதான் பண்ணாலும் சரி, வரவங்க வரதான் போறாங்க, அது வேற விஷயம். அது தேர்தல் கூட்டணி குறித்து மக்கள் கருத்துக்களின் அடிப்படையில் பொதுக்குழுவில் முடிவெடுக்கப்படும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக, பாஜக, பாமக ஆகிய கட்சிகளுடன் தமாக நட்புறவில் உள்ளதாக கூறினார். தற்போதுள்ள நாடாளுமன்ற தேர்தல் அதற்கான வியூகம், கூட்டணி, இவைகளெல்லாம் தமாகவினுடைய பொதுக்குழுவிலே ஆலோசனை செய்யப்படும். தமாகவை பொறுத்தவரையிலே அன்றிலிருந்து இன்று வரை, இந்த நிமிடம் வரை, இந்த கட்சிகளோடு நட்பு கட்சியாகவே நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். அதிமுகவிடம் பாஜக சார்பில் ஜி கே வாசன் தூது அனுப்பப்பட்டாரா என தனக்கு தெரியாது என பாஜக மகளிர் அணியின் தேசிய தலைவர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமாக தலைவர் ஜி கே வாசன் தேசிய ஜனநாயக கூட்டணியில்தான் இருக்கின்றார் என்றார். அதாவது தமிழ் மாநில காங்கிரசுடைய தலைவர் திரு ஜி கே வாசன் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்தது நீங்க இருந்து கொண்டிருக்கிறார். நீங்க எல்லாரும், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு தலைவர் அந்த கட்சியில இன்னொரு தலைவரை போய் பார்ப்பது அப்படிங்கறதுல இதுல யார் யாருக்கு தூது, ஒன்று. இரண்டாவது, ஒரு ஒரு பிஜேபி கட்சியில ஒருத்தர் தூது அனுப்புறாங்க இல்ல பேச அனுப்புறாங்கன்னா, அதை வந்து அந்த கட்சி அதை எந்த தகவலை யாருக்கு சொல்லுது அப்படிங்கறது கட்சிக்கு தான் தெரியும், மீது யாருக்கு அதை சொல்ல முடியாது. நாங்க